தமிழ்நாடு பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறையினரின் எதிர்பார்ப்புகள் என, நிதி ஒதுக்கீடு முந்தைய ஆண்டை விட அதிகரிக்குமா என்பதை இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக இல்லம் தேடி கல்வி, என்னும் எழுத்தும், காலை சிற்றுண்டி, நான் முதல்வன் உள்ளிட்ட திட்டங்கள் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்படுகின்றன. காலை சிற்றுண்டி திட்டத்தால் பள்ளிகளுக்கு மாணவர் வருகை அதிகரித்திருப்பதாக அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறான வளர்ச்சி திட்டங்கள் இருந்தாலும் சம வேலைக்கு சம ஊதியம், பழைய ஓய்வூதிய திட்டம், பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கூடுதல் நிதியை பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டும் என அந்த துறை சார்ந்தவர்கள் கூறுகின்றனர். இந்த 2004-2006 தொகுப்பூதியத்தில் பணியற்ற தொகுப்பூதிய காலத்தை பணிக்காலமாக அறிவிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. பகுதி நேர ஆசிரியர்கள் பணிநிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்பதும், இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமாக 171 பேர் நியமிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய பணிநிரந்தரத்தை இந்த நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளி கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் கடைக்கோடி பகுதிக்கும் செல்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தை முன்வைக்கிறார் கல்வியாளர் நெடுஞ்செழியன். ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகள் தொடர்பான அறிவிப்புகளும் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்துகிறார். இந்த 2 ஆண்டுகளில் நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கறத எடுத்து இந்த அடுத்து நிவர்த்தி செய்து இந்த வரக்கூடிய பட்ஜெட்ல அதை நல்லா வந்து ஆக்கப்பூர்வமா பண்ணி கல்வியின் தரத்தை உயர்த்தி நம்ம மாணவர்களை வந்து வெளிநாட்டு சந்தைக்கு ரெடியாக வந்து, அதாவது எந்த ஒரு இது கொடுத்தாலும், நியூ டெக்னாலஜி இருந்தாலும் நம்ம குழந்தைங்க படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு உயர்கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது, வரவேற்பை பெற்றுள்ளது. அதே நேரம் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மாநில பல்கலைக்கழகங்கள் நிதி பற்றாக்குறையில் சிக்கி தவிப்பதால் அதற்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டிய தேவை உள்ளதாகவும் கருத்து முன்வைக்கப்படுகிறது. உயர்கல்வித்துறைக்கு ஊக்கமளிக்கும் பல்வேறு அறிவிப்புகள் வரும் பட்ஜெட்டில் இருக்கக்கூடும் என்கிறார் திறன் மேம்பாட்டுத்துறைக்கான இயக்குனர் இன்னசென்ட் திவ்யா. ஜான்வரி தொடங்கின செமஸ்டர்ல 444 பொறியியல் கல்லூரிகள்லையும் 844 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்லையும் மொத்தம் வந்து 12.7 லட்சம் மாணவர்கள் இதில் பங்கேற்று இருக்கிறாங்க. பட் இப்போ அடுத்த கட்ட திட்டம் என்பது வந்து ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகள்லையும் நான் முதல்வன் படிப்புகளை வந்து இன்னும் விரிவுபடுத்தணும். கடந்த ஆண்டில் பள்ளி கல்வித்துறைக்கு 36,000 கோடி ரூபாயும் உயர்கல்வித்துறைக்கு 5,600 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது கல்வித்துறைக்கு மேலும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதே இத்துறை சார்ந்தவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி ஆவணர்